வணக்கம், நான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு சிட்டிக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா புனார முடிஞ்சு இருந்தா ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த வெட்டு காயத்தோட தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கவின் வந்து அந்த காயத்தை பாத்தீங்கன்னா அப்படியே பதற ஆரம்பிச்சிருந்தாரு. உடனே அப்பதான் வந்து வெண்பா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இது மாதிரி நான் வந்து எஸ்கேப் ஆறதுல இது மாதிரி பண்ண அது இதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் காயத்ரியும் அவங்க ஓனரும் வந்து கார்ல போயிருக்காங்க. போகும்போது பாத்தீங்கன்னா பர்ஸ் மறந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்புலட்சுமி வந்து கால் பண்ணி சொல்றாங்க, எடுத்து வச்சுக்கோ, நான் அம்மையை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே மென்பாவை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ எடுத்து பீரோல வச்சு அதுல வந்து டைமண்ட் நெக்லஸ் வந்து இருக்கு, அது வந்து அவ்வளவு லட்சக்கணக்குல மதிப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதை வந்து வாட்ச்மேன் வந்து பாத்துக்காரு. இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு அந்த வாட்ச்மேன் தான் வந்து அந்த நெக்லஸ் வந்து ஆட்டி போட போறாரு. அண்ட் அந்த பழி வந்து மென்பா வந்து விடுவ போகுது, ஸ்விட்சா வந்து நடக்க போகுது. அண்ட் அது மாதிரிதான் வந்து சீன்ஸ் வந்து வரும் இனிமேட்டு. இன்னைக்கு வந்து கிளீனா தெரிஞ்சிருச்சு, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த வாட்ச்மேன் வந்து ஏதோ சம்பளம் கேக்குறாரு, காசுன்னு கேக்குறாரு. அண்ட் அப்ப மேல அப்ப பாத்தீங்கன்னா வெண்பா மேல கொஞ்சம் தாண்டு இருந்தது, இவன் எப்பதானே வந்தா இவன் வந்து இவ்வளவு நெருக்கமாயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பக்கம் போச்சு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெண்பா வந்து சுப்புலட்சுமி அது நடராஜன் அவங்கள்ட்ட வந்து பேசியிருக்கும் போது கவின் வந்து பாத்துறாரு, அந்த ரத்தம் வந்து ரொம்ப வரணும் அப்படியே கத்த ஆரம்பிச்சிடறாரு. என்ன சார் இது மாதிரி பண்ணிருக்கீங்க, உங்க உங்களுக்கு இது மாதிரி ஆச்சுன்னா இப்படிதான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கூப்பிட்டு ஓட ஆரம்பிச்சிடறாரு. இங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா இவ்வளோ அக்கறையா இருக்கான், நம்மளே வந்து இவ்வளோ அக்கறை பண்ணல, இவன் என்ன இவ்வளவு அக்கறையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல நின்று இருக்காங்க ரெண்டு பேரும். அண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கவின் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஓவராவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். போயிட்டு இது மாதிரி நீங்க ஸ்கேன் எடுங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க, சிடி ஸ்கேன் எடுங்க, அது எடுங்க இது எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்லுவோம். அவங்க என்னையோ ஏதாவது நினைச்சிட்டு டாக்டர் போய் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து இது மாதிரி பிளட் வருது பிளட் வருதுன்னு சொன்னேன், இங்க வருது எங்க வருது அப்படின்னு சொல்லி டாக்டர் பாத்துட்டு இதுக்குதான் அவ்வளவு ஆகப்படையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச வச்சு தொடச்சுட்டு ஊசி போட போறாரு. சோ ஊசி போடும் போது ஊசிலாம் வந்து வலிக்குமே, எறும்பு கடிச்சா கூட என் வெண்பா வந்து தாங்க மாட்டா அது இது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து சொல்லியிருக்காரு. அப்ப வந்து அந்த நர்ஸ் வந்து கவினை பிடிச்சி இருந்துட்டு போன வந்து செம்ம ஃபன்னா இருந்துச்சாரு. ஆனா இந்த விஷயங்கள் தான் வந்து கொஞ்சம் ஓவரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் புதுசா கல்யாணம் ஆனால இப்படி இருக்காரா என்ன எதுவும் தெரியல, இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போட்டோம் கவின் வந்து இப்படி இருக்காருன்னு பார்ப்போம். சோ அது வந்து ஒரு பக்கம் போயிருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்ல வந்து முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு நியூரோ சர்ஜன் வந்து அங்கே நின்று இருக்காரு, ஒரு டாக்டர் வந்து நின்று இருக்காரு. அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு வெண்பா வந்து இவர்கிட்ட எப்படியாச்சும் பேசி நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம், நம்ம தர்மா சார் கூப்பிட்டு போலாம் சார், நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து அந்த டாக்டர்கிட்ட தன்னோட சொந்த கதை சோ கதை எல்லாத்தையும் வந்து வெண்பா வந்து சொல்றாங்க. இது மாதிரி உங்க அப்பாயின்மெண்ட் வேணும் எப்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து புக் பண்ணாலே போதும் அந்த அப்பாயின்மெண்ட் வந்து கிடைச்சிட போகுது. இதுக்கு அவனோட சொந்த கதை சோக கதை எல்லாம் வந்து சொல்லி அந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு வழியா வந்து வாங்கிக்கிறாங்க வெண்பா. அண்ட் அவங்க தர்மம் வந்து சரியா வந்தாதான் வந்து எனக்கு வந்து என்னோட அப்பா அம்மா யாருன்னு தெரியும் சார், அதுக்காக தான் நான் போய் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கினேன், எப்படியாச்சும் தர்மா சார் வந்து காப்பாத்தி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கவினுக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாயிரு, நீ டக்குனு கௌரி மேடம் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பத்தி எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் வெண்பா வந்து கால் பண்றாங்க, பார்த்தா எப்பயும் போல அந்த இயல்பரை வந்து குறுக்கால வந்து யாரி வந்து அந்த போன் எடுக்கிறாங்க. அதுலதான் எபிசோட் முடிஞ்சு. அநேகமா ஏதாச்சும் வந்து பண்ணுவாங்க, அது மாதிரிதான் வந்து போகும். அன்னைக்கு மாதிரி அந்த பாஸ்வேர்ட சொன்ன மாதிரி கடகடன்னு வந்து ஒப்பிச்சுட்டு இது மாதிரி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்காம கௌரிமாவா பேசுறது, நீங்க தான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கிளியரா வந்து அந்த விஷயத்த சொன்னா நல்லா இருக்கும். பாக்கலாம் என்ன நடக்க போற. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.